ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய புண்களை, அதாவது காலில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து புண்ணாகும், அந்த புண்களை வந்து ஆற்றுவதற்கு மிகச்சிறந்த ஒரு மூலிகை மருத்துவம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதை வந்து தொடர்ந்து பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சர்க்கரை நோய் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்துல எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயா, மிக முக்கியமான நோயா வந்து இந்த சர்க்கரை நோய் இருக்கு. சோ நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு காலில் வந்து புண்ணு வந்து முத சின்னதா வர ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி வேணாலும் வரலாம், ஒரு சில இடங்கள்ல அவங்கள வந்து தடுக்கி இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் வெட்டுப்பட்டிருக்கலாம், எப்படியோ ஒரு இடத்துல காலில் வந்து காயம் ஆயிருச்சு அப்படின்னா அவங்கள லைஃப் லாங் அந்த காயம் வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். சோ எது வரைக்கும் துரத்தும்னா, அந்த விரலையோ அந்த காலையோ கட் பண்ற வரைக்கும் வந்து இந்த காயங்கள் வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். சோ ஒரு முள்ளு குத்திருச்சுனா கூட பாதத்துல அந்த முள் குடுங்கினதுக்கு அப்புறம் அந்த புண்ணு ஆறுன மாதிரி தெரியும், இருந்தாலும் அது திரும்ப 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 படிப்படியா உள்ள போயிட்டே இருக்கும். அந்த இடமே வந்து சுத்தி பிளாக் ஆயிரும், அப்புறம் அந்த இடமே வந்து அழுகுன ஒரு நிலைமைக்கு வந்து போயிரும். சோ இது வந்து நிறைய பேத்துக்கு நீங்க விரல்ல பாக்கலாம், புலி புண் அப்படின்னு சொல்லி பாதத்துல பாக்கலாம், காலனுடைய பாதத்துல நிறைய பேத்துக்கு வந்து இந்த முட்டிக்கு கீழே கணுக்காலுக்கு உள்ள வந்து இந்த புண்களை வந்து பாக்கலாம். இதுக்காக வந்து ட்ரீட்மெண்ட் போவாங்க. சோ ஃபர்ஸ்ட் புண் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போவாங்க. சோ புண்களை ஆற்றுவதற்கு நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் வந்து எடுப்பாங்க, இருந்தாலும் அந்த இடத்துல ஆறுன மாதிரி தெரியும். திரும்ப ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கழிச்சு பாத்தீங்கன்னா அதே புண்ணு வந்து ஆழமாகும், அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து சுத்தி கருப்பாயிரும், கடைசியில வந்து அந்த விரலை துண்டிக்கிற நிலைமைக்கு போயிரும், இல்ல காலை துண்டிக்கிற நிலைமைக்கு போயிரும். சோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, சித்தர்கள் நமக்கு ஒரு மூலிகை சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து ஆவாரம் பூச்செடி. ஆவாரம் பூ பூத்திருக்க சாவோரை கண்டதில்லை அப்படின்றது சித்தர்கள் வாக்கு. இந்த ஆவாரம் பூச்செடி எப்படி இருக்கும் அப்படின்றத அப்ப நான் காமிக்கிறேன். சோ இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கதான் இந்த ஆவாரம் பூச்செடி. சோ நல்லா ஒரு ஆள் மட்டத்துக்கு அதை விட தாண்டி கூட வளரக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கும். வறண்ட நிலங்கள்ல வந்து இந்த ஆவாரம் பூச்செடி வந்து நீங்க பாக்கலாம், கிராமப்புற பகுதிகளில் நிறைய பேர் வந்து பாக்கலாம். சோ இது என்ன அப்படின்னா, இதனுடைய பூ வந்து ஆவாரம் டீயா போட்டு காலையில குடிச்சோம்னா சர்க்கரையினுடைய அளவு வந்து உடல்ல கண்ட்ரோல் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது போக இப்ப நம்ம பார்க்க போறது இந்த சர்க்கரை நோய் புண்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆத்துறதுக்கு. சோ இதுக்கு வந்து இதனுடைய இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுபடி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அந்த விரலை துண்டிக்கிற அளவுக்கு போறதுக்கு முன்னாடியே புண்கள் வந்து சுத்தமா இருந்த இடம் தெரியாம வந்து ஆறிடும். சோ ஒரு கைப்பிடி அளவு இதனுடைய இலைகளை வந்து நீங்க பறிச்சுக்கோங்க. சோ பறிச்சுட்டு இதை அம்மியிலயோ அல்லது மிக்சியிலயோ போட்டு அதனுடைய விழுதை வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த விழுதை ஒரு சட்டியில போட்டு சிறிதளவு நல்லெண்ணெய் சேர்த்து மிதமான சூட்ல வதக்கி, உங்களுக்கு எங்க புண்ணு இருக்கோ, காலில் இருந்தாலும் சரி, பாதத்துல இருந்தாலும் சரி, முட்டி பகுதிகளுக்கு கீழே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல புண்ணு இருக்கோ அந்த இடத்துல இந்த மிதமான சூட்ல இந்த எண்ணெயும் பிளஸ் இந்த இலைகளையும் போட்டு வதக்குன்னு அந்த கலவையை வச்சு ஒரு காட்டன் துணி எடுத்து அந்த இடத்துல வந்து சுத்திருங்க, சுத்தி கட்டிருங்க. இது எப்பப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பகல் டைம்ல ஃப்ரீயா இருக்கிறவங்க காலையில இதை கட்டிட்டு நைட்டு தூங்க போகும்போது அவுத்தரலாம். ஸோ நைட்டு தான் எனக்கு டைம் இருக்கு அப்படின்றவங்க நைட்டு படுக்க போகும்போது இந்த மாதிரி கட்டிட்டு காலையில வந்து அவுத்தரலாம். ஸோ நீங்க இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட செய்யலாம், இல்ல கண்டினியூஸா பகல் டைத்துல செய்யறவங்க பகல்ல மட்டும், நைட் செய்யறவங்க நைட்டு மட்டும். நீங்க இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் சொல்றது புண்ணு வந்துருச்சு, நமக்கு சர்க்கரை நோய் இருக்கு, நமக்கு காலில் ஏதோ ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னா, வந்த உடனே இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 நாள்லயே வந்து அந்த புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது. ஸோ இல்ல எனக்கு புண்ணோட ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசா சிவியர் ஆயிருச்சு, ஆனா டாக்டர் வந்து கால் விரல வந்து துண்டிக்கிற அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இதனுடைய ப்ராசஸ் வந்து. அதனால நான் சொல்றது என்னன்னா, நம்ம யூவர்ஸுக்கு இந்த புண் வந்த ஆரம்பத்திலேயே நான் சொல்ற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புண் வந்து ரொம்ப ஆழமாவும் போகாது, அந்த புலிப்புண் வந்து சீக்கிரமாவே வந்து ஆறிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 15 நாள் ஒரு மாசத்துலயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த இலைகள்ல அப்படி என்ன வேதிப்பொருள் இருக்கு, ஆக்வாஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வேதிப்பொருட்களை தான் இந்த சர்க்கரை நோய் புண்களை ஆத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த ஆவாரம் பூ இலைகள் வந்து இருக்கு. இது நமக்கு சித்தர்கள் சொன்னது. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ நிறைய பேரோட அப்பாக்களுக்கு அம்மாக்களுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு, விரல துண்டிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட. ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணி வந்து கியூர் ஆயிருக்க மாதிரியான, நீங்க எங்க போய் படிச்சு பார்த்தாலும் ஒரிஜினலா
நீங்க ஆன்லைன்ல படிச்சாலும் சரி, எந்த வெப்சைட்ல படிச்சாலும் சரி, சர்க்கரை நோய்க்கு இந்த ஆவாரம் பூ இலைகள் வந்து மிகச்சிறந்த ஒரு மருந்தாக வந்து இருக்கு. இது என் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ண விஷயம் தான். ஸோ நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கும் கூட ஹெல்ப்ஃபுல்லா அமையலாம். உங்க ஃபேமிலியிலயோ ரிலேட்டிவ்ஸ்லயோ உங்க நண்பர்களுக்கோ யாருக்காவது இந்த மாதிரி சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டு காலில் புண்ணு வந்துச்சு அப்படின்னா, குழி புண்ணோ நார்மல் புண்ணோ, ஸோ எப்படி வந்துச்சுனாலும் ஸோ அவங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த விஷயத்த வந்து பரிந்துரைங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க புண்ணில இருந்து விடுபட்டுட்டாங்க அப்படின்னா அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சர்க்கரை நோயை வந்து உடம்புல வந்து சர்க்கரையின் அளவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் கொய்யா இலைகளை வச்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவும் இந்த வீடியோட எண்ட்ல வந்து நான் வந்து ஜாயின் பண்றேன். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்து நீங்க சர்க்கரையின் அளவுகளை உடம்புகள்ல எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள பதிவு வந்து சர்க்கரை நோய் கால்புண் வந்து ஆரம்ப கட்டத்துல உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ரொம்ப முத்திரிச்சு புண்கள் வந்து அடுத்த நாள் வந்து கால் விரலை எடுக்கணும், அடுத்த வாரத்துல வந்து கால்களை வந்து நீக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்துல உள்ளவங்க மருத்துவரின் ஆலோசனையின்படி நடந்து கொள்வது நல்லது. மேலும் இந்த தகவல் எனக்கு கிடைத்துள்ள இடத்தையும் ஸோ அதில் உள்ள தகவல்களையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் மூலமா அட்டாச் பண்றேன். ஸோ படிச்சு அதுல இருந்தும் நீங்க வந்து நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லோரும் ஆரோக்கியத்துடனும் உடல் நலத்துடனும் வாழ வேண்டும் என்பதே நெக்ஸ்ட் டே 360 அப்படின்ற நம்ம சேனலோட முக்கிய நோக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரையும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல் நலத்தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.